21ஆம் நாளுக்கான தியானம். இந்த லெந்து நாட்களுக்கான தியானத்தில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானம் பொய் சொல்லக்கூடாது. ஆம், இன்று நாம் தியானிக்கப் போகும் தியானத்தின் தலைப்பு பொய்யை களைவோம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக் கடவன். எபேசியர் 4:25 இவ்வாறு வாசிக்கிறோம். அமெரிக்க தேசத்தின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் 6 சிறுவனாக இருக்கும்போது தனது பெற்றோருடன் பெரிய பண்ணையில் வசித்து வந்தார். அங்கு ஏராளமான மரங்கள் இருந்தன. அவ்வப்பொழுது வேலையாட்கள் மரங்கள் வெட்டுவதை ஆவலுடன் கவனிப்பார் வாஷிங்டன். எனவே அவரது தகப்பனார் ஒரு சிறிய கோடாரியை மகனுக்கு வாங்கி கொடுத்தார். அவரும் அவருடைய அம்மாவிற்கு தேவையான காய்ந்த சிறு குச்சிகளை அந்த சிறிய கோடாரியை உபயோகித்து தரித்து கொடுப்பார். அங்கே அந்த பண்ணை தோட்டத்தில் தகப்பனாரால் நடப்பட்டு பத்திரமாக பாதுகாப்புடன் வளர்க்கப்பட்ட செரி என்ற ஒரு வகை பழமரமும் இருந்தது. ஒரு நாள் வாஷிங்டன் கோடாரியுடன் தோட்டத்தில் உலாவி வரும்போது அவரது கைகள் குறுகுறுவென்று இருக்க எதையாவது வெட்ட வேண்டும் போலிருந்தது. அவரது கண்ணில் அவர் தகப்பன் பாதுகாப்புடன் வளர்த்து வந்த பழ மரக்கன்று பட்டது. உடனே கோடாரியை வைத்து அந்த மரக்கன்றை வெட்டினார். ஒரே வெட்டில் சிறிய மரம் கீழே சாய்ந்தது. மறுநாள் அந்த பக்கமாக சென்ற அவரது தகப்பனார், இவர் விருப்பத்துடன் வளர்த்த அந்த மரம் வெட்டப்பட்டு கீழே சரிந்து கிடந்ததைக் கண்டு மிகவும் கோபத்துடன் வீடு திரும்பினார். யார் அந்த மரத்தை வெட்டினார் என்று கேட்டார். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அப்போது வாஷிங்டன் தனது சிறு கோடாரியுடன் வீட்டிற்குள் வந்தார். அவரிடமும் வெட்டப்பட்ட மரத்தை குறித்து கேட்டார். முதலாவது தடுமாறினாலும் சுதாரித்து கொண்ட ஜார்ஜ், அப்பா, என்னால் பொய் சொல்ல முடியாது, என்னால் பொய் சொல்ல முடியாது என்று சொல்லிக்கொண்டே, நான் தான் எனது சிறு கோடாரியை வைத்து அதை வெட்டினேன் என்றார். மகன் உண்மை பேசியதை கேட்டு அப்பாவின் கோபம் தணிந்தது. உடனே அவரது அப்பா தனது கரங்களில் அவரை அணைத்து கொண்டு, மகனே, உண்மையை பேசுவதற்கு அஞ்சக்கூடாது. அதாவது, வெள்ளிப்பூ பூக்கும் தங்கத்தினால் ஆகிய இலைகளுள்ள 1000 மரங்கள் இருந்தாலும் உண்மை பேசுவது அதைவிட மேலானது என்று அவரை பாராட்டினார். என்னால் பொய் சொல்ல முடியாது என்று நம்மளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? பொய் பேசுவது மிகவும் சகஜமாக மாறிப்போன பழக்கமாக சிலரிடம் இருக்கிறது. அநேகர் இதை ஒரு பாவமாக கருதுவதே இல்லை. வாழ்க்கையில் அதை ஒரு பாகம் என்று நினைத்து பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் இப்படிதான் வருமே ஒழிய, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று ஊழியக்காரர் சொல்வதினால் வராது. பொய் பேசுபவர்கள் ஒரு பொய்யை மறைக்க இன்னும் பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் உண்மையை சொன்னால் அப்படி பொய் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் ஒருவருக்கொருவர் அவயவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து பிறருடனே உண்மையை பேச கடவன் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறினது போல, உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுவோம். அப்படி செய்யும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பதால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த லெந்து நாட்களில் தீர்மானம் எடுப்போம், இந்த நாளிலிருந்து நாம் பொய்யே பேசக்கூடாது என்று. அப்படி தினமும் செய்து இரவில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து பொய் சொல்லாதிருந்தால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமீன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பொய்யுறையாத நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம்.
எங்கள் வாயிலிருந்தும் எந்த பொய்யும் வராதபடி எங்களை காத்து கொள்ள கிருபை செய்தருளும். என்ன பிரச்சனை வந்தாலும் உண்மையே சொல்லுவேன் என்று ஒவ்வொருவரும் தீர்மானித்து அதன்படி நடக்க கிருபை செய்தருளும். பொய்யர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதியிருக்கபடியால் பொய்யை சொல்லாமல் எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.